ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ன்ற லொக்கேஷனில் கின்தொட்டன்ற இடத்துல இருக்கிற கோல் ஸ்டார் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லை, கூடவே பேங்க்வெட் ஹாலும் இருக்குது. அதாவது உங்களோட பர்த்டே பார்ட்டிஸ், வெட்டிங்ஸ், ரிசப்ஷன், ஏதாவது என்கேஜ்மெண்ட், அப்படி எந்த வகையான ஃபங்க்ஷன் செய்யணுமென்றாலும் இங்கே இருக்கிற பேங்க்வெட் ஹாலில் நீங்கள் தாராளமாக பண்ணிடலாம். பேங்க்வெட் ஹால் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. பட் நான் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்து வந்த வீடியோ வந்து பேங்க்வெட் ஹாலோட ரிவ்யூ இல்லைங்க, அங்கே இருக்கிற சாப்பாடோட ரிவ்யூ தான். ஸோ கோல் ஸ்டார் பேங்க்வெட் ஹால் அண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்காம். மார்னிங் வந்து 11:30 நைட் 11:00 வரைக்கும் அவங்க ஆப்ரேட் ஆகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கள்ட்ட நிறைய ஃபுட் வந்து ஸ்பெஷலாக இருந்ததுக்கு ஷவல் ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவே இந்த இடத்துல போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் பிகாஸ் அவங்கள்ட்ட ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டால் அந்த ஷவல் ரைஸ் வந்து ரொம்பவே மக்களால் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது கோல் ஏரியாவை பொறுத்த வரையில். ஸோ நாங்களும் இன்றைக்கி போனது வந்து இந்த ஷவல் ரைஸ் ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்ன்றதுக்காகவும் இந்த லொக்கேஷனை போய் பார்க்கோம்ன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ எங்களுடைய இந்தியன் டே எப்படி போச்சுது, சாப்பாடு எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி சர்வ் பண்ணாங்க, அண்ட் அந்த ஃபுட் எப்படி இருந்துச்சுன்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வாஸ்ட் ஏரியா இருக்குது, நிறைய பெரிய பார்க்கிங் எல்லாம் இருக்குது. இங்கே பேங்க்வெட் ஹாலும் இருக்கிறதாலே அம்பிள் ஆஃப் பார்க்கிங் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு லொக்கேஷனை தான் இவங்க செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11:30 ஈவினிங் நைட் 11:00 வரைக்கும் இவங்க ஆப்ரேட் ஆகிறாங்க. இவங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் எப்போ இருக்குன்னு பார்த்தா ஈவினிங்கில் தான், ஆல்மோஸ்ட் 3:00 பிறகு தான் இவங்களுக்கு கொஞ்சம் பிஸி என்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க மோஸ்ட்லி டெலிவரியும் செஞ்சு கொண்டுருக்குறாங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் சாப்பாடு டெலிவரியிலையும் எடுத்து கொள்ளையிலும். ஏர்லியாக வந்து இவங்க ரைஸ் அண்ட் கறி செஞ்சு கொண்டு வந்துருக்கிறாங்க. பட் இப்போ அந்த ஷவல் ரைஸுக்கு ஒரு அதிகபட்சமான ஆர்டர்ஸ் வரதால இவங்க ரைஸ் அண்ட் கறியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க ஷவல் ரைஸுக்கு. ஸோ நாங்கள் இந்த டேயில் வந்து என்னென்ன பண்ணியிருந்தோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நாங்கள் அண்டே அண்டே நாங்கள் போகும் பொழுது அரௌண்ட் 11:30 to 11:30 இன் பிட்வீனில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட் 11:30 தான் திறக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வெளியில் உட்காந்து சுற்றி முற்றி எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்காக வீடியோ ஷூட் எல்லாம் எடுத்துட்டு கொட்டிருந்த மண்ணா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஜூஸ் ஆகுது எடுக்கலுமாண்டு சரி ஓகே நாங்கள் தாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காருக்கே கொண்டு வந்து ஜூஸை தந்துருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைம் ஜூஸ் வந்து 250, பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் வந்து 300. ஸோ நாங்கள் ரெண்டு பேஷன் ஃப்ரூட் ஜூஸும் ஒரு லைம் ஜூஸும் எடுத்திருந்தோம். ஸோ தாகத்துக்கு சும்மா அந்த மாதிரி இருந்துச்சு. பிறகு அவங்க குயிக்காகவே எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சு ஒரு தனியாக ஃபேமிலி ரூம் வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து இல்லை, நாங்கள் வெளியில் நார்மல் ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிட்றோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ எங்களுக்கு அவங்க வந்து நார்மல் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே டைனிங் பண்ண விட்டாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா ப்ரைவேட்டாக உங்களோட ஃபேமிலி மட்டும் லஞ்ச் எடுக்கணும் இல்லாட்டி டின்னர் எடுக்கணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் செட்டப்பும் இருக்குது, ஃபேமிலி ரூம் செட்டப்பும் இருக்குது. அப்படி இல்லாட்டி நார்மல் டைனிங் ஏரியாலையும் சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் வந்து நார்மல் டைனிங் ஏரியாவுக்கு தான் போய் சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். ஸோ நாங்கள் எங்களை குட்டியை தான் முதல் அழைப்பியிருந்தோம், அவள் தான் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுனா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களோட ஆர்டரை நாங்கள் பிளேஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்திருந்தோம். ஒரு போர்ஷன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு போர்ஷன் 600 rupees தான் போச்சுது. அதுக்கப்புறம் ஷவல் ரைஸ் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஏன்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் அந்த குவான்டிட்டிக்கு அதுவும் சீ ஃபுட் மிக்ஸ் அண்ட் சிக்கன் அண்ட் சீ ஃபுட் மிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்சு கிடைக்குது 3000 ரொம்பவே வேர்த்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஷவல் ரைஸில் வந்து பீஃப், சிக்கன், சிக்கன் சாசேஜஸ், ப்ரான்ஸ், கட்டில் ஃபிஷ் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் பீஃப் சாப்பிட மாட்டோம்ன்றதால நாங்கள் பீஃப் இல்லாமல் தான் எடுத்திருந்தோம். ஸோ அவங்களோட ஆர்டரை நாங்கள் பிளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒரு போர்ஷன் எடுத்திருந்தோம் அண்ட் கூடவே கோகோகோலா பாட்டில் ஒன்று எடுத்திருந்தோம் 1 liter 270. ஸோ இவங்களோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நார்மலாக எல்லா ரெஸ்டாரண்ட்டில் மாதிரி 10% டேக்ஸ் தான் இவங்க இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு சுற்றி முற்றி ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துகிட்டு அம்மாவும் பொண்ணுமா சுற்றி சுற்றி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பாடுக்காக வெயிட் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ அவங்க ரெடி பண்ண பிறகு எங்களுக்கு சாப்பாடு அனுப்பியிருந்தாங்க. ஸோ இவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி சிம்பிளாக தான் அவங்களோட ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க. அதில் வந்து பொட்டில் ஷேப்பில் ஒரு குஷன் சேர் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னுமே இவங்க வந்து இன்டீரியர்லேயும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஃபர்தராக வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்களாம். ஸோ இப்போதைக்கு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது இந்த சேர் ஒன்று மட்டும்தான் அடிஷ்னலாக. இன் ஃபியூச்சரில் வந்து இவங்க கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட் இன்னும் கொஞ்சம்
ரினோவேட் பண்ணுற ஐடியாவில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை ரினோவேஷன் முடிஞ்ச பிறகு மற்றும் ஒரு இன்னொரு வீடியோவில் வாரம். ஸோ இன்றைக்கு எங்களோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக இந்த லொக்கேஷனை பற்றி பெருசாக சொல்றி கொள்றதுக்கு எதுவுமே இருக்கலை. அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்குது, இந்த இந்த லொக்கேஷனில் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம், அது நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது ரீசனபிள் ப்ரைஸுக்கு ரீசனபிளான குவான்டிட்டியில் நல்ல குவாலிட்டியான ஃபுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சாப்பாடு வைஸில் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக தான் இது இருக்குது. ஸோ நாங்களும் எங்களோட ஃபோட்டோ ஷூட்டை இந்த பாட்டில் ஷேப்பில் இருக்க குஷனில் சிட்டப் பண்ணி ரெண்டு மூணு ஷார்ட்ஸை எடுத்துட்டு சாப்பாடுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ அவங்க எடுத்த கோகோ கோலா அண்ட் எங்களோட ஷவல் ரைஸ் மற்றும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூடவே நாங்கள் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஷவல் இதோடு சேர்த்து கூடவே நாங்கள் வந்து ப்ரான்ஸ் டெவல் எடுத்திருந்தோம். இவங்களோட சிக்கன் டெவல் ப்ரான்ஸ் டெவல் எல்லாமே 900 ரூபீஸ் தான். ஸோ இப்போ நாங்கள் ப்ரான்ஸ் டெவல் எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 12 ப்ரான்ஸ் மாதிரி போட்டு ஒரு போர்ஷன் கொடுத்துருந்தாங்க. 900 ரூபீஸுக்கு ரொம்பவே வேர்த், ரொம்ப பெரிய ஜம்போ சைஸில் இருக்க ப்ரான்ஸ் தான் கொடுத்தாங்க. ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ப்ரான்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ரான்ஸ் டெவலுமே ரொம்ப ஸ்பைசி அண்ட் டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து எங்களோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் அவங்க டெலிவர் பண்ணியிருந்தாங்க, அதாவது சந்திருந்தாங்க. கூடவே வந்து நாங்கள் எடுத்த ஷவல் ரைஸை வந்து ஒரு பிரதர் வந்து ஷவலில் கொண்டு வந்து வாழை இலையை விரித்து அந்த வாழை இலைக்கு மேலே தான் போட்டாங்க. ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னு சொன்னால், நார்மலாக நான் இது வரைக்கும் சாப்பிட்ட ஷவல் ரைஸ் வந்து ஃபப்சிலோனில் சாப்பிட்ருக்கேன் கேண்டியில், அதுக்கு பிறகு மொஹியில் சாப்பிட்ருக்கேன். ஸோ இப்போ மொஹிண்டு கோல் ஒரு லொக்கேஷன் இருக்குது, அதுலேயும் சாப்பிட்ருக்கேன். பட் அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டர் பேப்பர் மாதிரி ஒரு பேப்பரில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இவங்க அப்படி இல்லாமல் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வேல வாழையில் தலை வாழையில் விரித்து அதுக்கு மேலே அந்த விக்ரம் படத்தில் வந்து ஆரம்பிக்கலாமான மாதிரி கொண்டு ஷவலில் கொண்டு போட்டு டிஸ்பிளே பண்ணாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லணும். ஏன்னு சொன்னால் வாழையிலையில் ட்ரெடிஷ்னலாக கொண்டு சாப்பாடு தந்தது ரொம்பவே வித்தியாசமான ஃபீலாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முட்டை வந்து புல் சைட் மாதிரி போட்டுட்டு கியூகம்பர் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு ஃப்ரைட் ரைஸுக்குள்ள வந்து பெரிய பெரிய ப்ரான்ஸ் மற்றும் சொசேஜஸ் கட்டில் ஃபிஷ் மற்றது சிக்கன் சொசேஜஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வாழையில் ரொம்ப ஃபுல்லாக ஃப்ரைஸாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூ மினிட்ஸ் லேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளைஞ்சி தொடஞ்சி சாப்பிட்ட மாதிரி ஆகிட்டு, இது வந்து போர்ஷன் வந்து சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 to 5 people தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே நாங்கள் வந்து 6 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி அளவு குவான்டிட்டியில் இருந்துச்சு. நாங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு தான் வந்துருந்தோம். 6 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடியதாக இருந்துச்சு. நீங்களும் போனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.